2006 ஆம் ஆண்டு வரையில் யாழ்ப்பாண நீதிமன்றங்களில் செயலாற்றிய பின்னர் கொழும்புக்கு சென்று அங்கு சுயினமடைந்து நீண்ட கால சுயினத்தின் பின்னராக அவர் மரணமடைந்தார் என்ற செய்தியரச் செய்தியை நாங்கள் அறிந்து கேட்டு அவருடைய மரணச்சடங்குகளில் நான் கலந்து கொண்டேன். கௌரவம் நீதிமன்ற நீதிபதி அவர்களே, கோடீஸ்வரனையா அவர்கள் சட்டத்துறை இளம் சட்டத்தரணிகளுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்து வந்த அவர், சட்ட நுணுக்கங்களை முன்வைத்து வாதாடுவதில் மிகவும் திறமை உள்ளவராக இருந்து வந்த அவரது சட்டவாத திறமைகளை அப்போது இருந்த நீதிபதிகளில் நீங்களும் ஒருவர் என்ற முறையில் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அத்தகைய ஒரு சட்டத்தரணியை நாங்கள் இன்றைய கிளந்த நிலையில் மிகவும் மனவேதனையுடன் இந்த உரையை நிறுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். அன்னாரின் குடும்பத்தினருக்கு அவர் சட்டத்துறையில் ஆற்றிய சேவையின் திறமை எடுத்து கூறி என்னுடைய சிற்றுரையை நான் முடித்துக் கொள்ள சகோதர நீதிபதிகளே, சகோதரியே, மரியாதைக்குரிய அமரர் கோடீஸ்வரன் அவர்களின் இளைய புத்திரன் டாக்டர் சிவகுமார் அவர்களே, திருமதி டாக்டர் சிவகுமார் அவர்களே, ஏனைய அன்னாரின் உறவுகளே, யாழ் சட்டத்தரணிகள் சங்க செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் பரமராஜா அவர்களே, சட்டத்தரணிகளே, உத்தியோகத்தரணிகளே, ஊழியர்களே, ஒரு நீதிமன்றத்தில் பணியாற்றி உண்மை விட்டகலும் சட்டத்தரணியவர்களை நினைத்து அவரது ஆன்மீக வீடேற்றத்தினை வேண்டி நீதிமன்ற விசேட அமர்வு இடம்பெறுவது மரபு வழியானதொன்று. அந்த வகையில் மரியாதைக்குரிய மனிதத்துவமுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி சில்லையா கோடீஸ்வரன் 15/2/2019 அன்று உண்மை விட்டு மீளாத்தொழில் கொண்டுள்ள உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் நீதிபதிகளாகிய நாம் எல்லோரும், சட்டத்தரணிகளாகிய நீங்கள் எல்லோரும், நீதிமன்ற உத்தியோகத்தரலாகிய எல்லோரும் இணைந்து அமரர் செல்லையா கோடீஸ்வரனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று அமரர் கோடீஸ்வரனை நினைத்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோமா? சேர்க்கரிய செயல்கள் பல புரிந்து வையத்துள் வாழ்வாங்கு எமது காலத்தில் வாழ்ந்து அமரத்துவமடைந்த செல்லையா கோடீஸ்வரன் அவர்களின் ஆத்மசாப்தி வேண்டி இந்த உரையை எழுதும் பொழுது பழைய நினைவுகள், அவர் என் முன்னே தோன்றி வழக்காடிய பல சம்பவங்கள், அவர் ஆற்றிய மகத்தான சேவைகள் எனது உள்ளத்தை பதற வைக்கின்றது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் தலைமுறை என்ற ரீதியில் நல்வாழ்வு வாழ்ந்தவர் அவர். ஆம், திருவாளர் செல்லையா கோடீஸ்வரன் எம்மை விட்டு பிரிந்து விட்டார். கடந்த 10 வருடங்களாக ஓரிடத்திலேயே குலுங்காமல் சலிக்காமல் உழைத்து உயிர் விட்டு விட்டார். அன்னாரின் மறைவு அவருக்கு கிடைத்த ஒரு முக்தியாகும். எனினும் அவரை இழந்து நிற்கும் அவரது அன்பு துணைவு கோணேஸ்வரஞ்சிதம் மற்றும் பிள்ளைகளான டாக்டர் பரமேஸ்வரன், டாக்டர் சிவகுமாரன், புவனேஸ்வரி, சித்திரா மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பாரிய இழப்பாகும். செல்லையா கோடீஸ்வரன் அவர்களை யான் நீதித்துறையில் புகுந்து யாழ் குணாநாட்டில் சேவையாற்ற வந்த 1999களில் அறிந்து கொண்டேன். அப்போதைய கால சூழ்நிலைகளில், யுத்த சூழ்நிலைகளில் மனிதத்துவமுடைய ஆச்சார சீலம் மிக்க சட்டத்தரணியாக திருப்பாளர் கோடீஸ்வரனை யான் கண்டேன். ஏழைகளுக்காக நீதி வேண்டி ஊதியம் பாராது, தன்னலம் கருதாது அவர் ஆற்றிய சேவை, வெளிப்படுத்திய உணர்வுகள், அவர் எடுத்த தற்றுடிமான முடிவுகள் அன்னாரை தனித்துவம் மிக்கவராக இனங்காட்டியது.
அவர் எப்பொழுதும் சட்டத்திறனிகளின் தத்துவம் பற்றியே என்னுடன் பேசுவார். சட்டத்திறனிகள் எவ்வாறாக செயற்பட வேண்டும் என்பதை பற்றியே அவர் அதிகம் அக்கறை காட்டுவார். மெய்யியலாளர் பிளேட்டோவின் சிந்தனை கோட்பாடான நிதானம், நீதி, வீரம், பெருந்தன்மை, உண்மை, இவைதான் ஆத்மாவின் அணிகலன்கள் என்ற கோட்பாட்டுக்கு ஏற்றவாறு வாழ்ந்த ஒரு கர்ம வீரன் என்றால் அது மிகையாகாது. இவர் மக்களுக்காற்றிய சேவை, குறிப்பாக வடமராட்சி மக்களுக்காற்றிய சேவை வெகுவாக சிலாகிக்கப்படுகின்றது. கருத்துத்துறை நீதிமன்றிலே அந்நேர கால சூழ்நிலைகளில் அவர் கட்சிப்பது என் கண்முன்னே நிழலாடுகின்றது. சட்ட வல்லுநர் என்ற வகையில் தனது நிலைப்பாட்டை சுட்டபலத்தில் ஊசியேற்றுவது போல நுணுக்கமாகவும் தெளிவாகவும் முன்வைப்பது சட்டத்தரணி கோடீஸ்வரனுக்குரிய தனித்துவம் என நான் காண்கின்றேன். தனது 4வது வயதில் தந்தையை இழந்து கற்பதெல்லாம் தலை நிமிந்து வாழ்வதற்கு என்ற கூற்றுக்கமைய கல்வி கற்று இலங்கை ஒலிபரப்பு கூட்ட ஸ்தாபனத்தில் எழுதுநராக தன்னை இணைத்து கொண்டு சிறந்த நெற்சேவை ஆற்றும் பொழுது 1956 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட உத்தியோகபூர்வ மொழி சட்டமும் அதன் கீழ் 61 ஆண்டு வெளிவந்த திரைசேரி சுற்று நிறுவமும் சோல்பெரி அரசியல் யாப்பின் 29(2) உறுப்புரைக்கு முரணானது என்று லண்டன் கோமரை கழகம் வரை சென்று வழக்கு நடாத்தி வெற்றி கண்டவர். இந்த வழக்கானது இலங்கையில் மட்டுமன்றி உலக அரங்கிலும் பிரசித்தி பெற்றதாக விளங்குவதை காணலாம். தமிழ் அரச ஊழியர்களை உள்ளடக்கி அரசாங்க எழுதுநர் சங்கத்தை உருவாக்கி அதன் செயற்திட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அரும்பணியாற்றியவர். இலங்கை சட்டக்கல்லூரியில் இணைந்து 1969 தன்னை ஒரு சட்டத்தரணியாக ஆக்கிக் கொண்டார். தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளராக இருந்து அரும்பணியாற்றியவர். இந்த வேளையில் அமரர் சேனா கோடீஸ்வரனுக்கு எமது கவிதா அஞ்சலியை சமர்ப்பிக்கின்றோம். வடக்கு கிழக்கு கலந்து பெற்ற தலைமகனே கோடீஸ்வரா, வடக்கு கிழக்கு கலந்து பெற்ற தலைமகனே கோடீஸ்வரா, குழந்தை மனமும் உயர்ந்த மெல்லிய தோற்றமும், குழந்தை மனமும் உயர்ந்த மெல்லிய தோற்றமும், தெய்வ சிந்தையில் நெற்றியில் திலகமும், கண்டவர் மகிழ புன்னகை உதடும், தெய்வ சிந்தையில் நெற்றியில் திலகமும், கண்டவர் மகிழ புன்னகை உதடும், காரணத் தேடலும் காரியச் செயலும் திறம்பட பெற்றே எளிமையாயிருந்தீர். காரணத் தேடலும் காரியச் செயலும் திறம்பட பெற்றே எளிமையாயிருந்தீர். இன்று உங்கள் இருவிழி மூடியதால் பல விழிகள் ஈரத்தால் நினைந்தனவோ, இன்று உங்கள் இருவிழி மூடியதால் பல விழிகள் ஈரத்தால் நினைந்தனவோ, எழுதுநராக தான் அமர்ந்து அதில் தடைகளும் எழுந்திட, எழுதுநராக தான் அமர்ந்து அதில் தடைகளும் எழுந்திட, தமிழரின் அவலம் திசைகளும் அறிந்திட, தமிழரின் அவலம் திசைகளும் அறிந்திட, தடைகளை எழுதிடும் உலகமும் குனிந்திட, தரப்பினராகி வழக்கொன்று அமைத்தீர். தடைகளை எழுதிடும் உலகமும் குனிந்திட, தரப்பினராகி வழக்கொன்று அமைத்தீர், அகிலமே அறிந்திட வெற்றியும் கண்டீர். பின் சட்டத்துறை புகுந்து சட்டத்திறனியாய் மிளர்ந்து ஏழைகள் வாழ்வோங்கு வாழ வளக்குறைத்தீர். இன்று எமையெல்லாம் கண்ணீரில் மூழ்க விட்டீர்கள் ஐயா, இன்று எமையெல்லாம் கண்ணீரில் மூழ்க விட்டீர்கள் ஐயா. பிரதேசம் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு நம் தேசம் முயும் வரை அத்தேசம் வரமாட்டேன் என்று வீராப்பாய் நின்றவரே, நம் தேசம் உயும் வரை அத்தேசம் வரமாட்டேன் என்று வீராப்பாய் நின்றவரே, உங்கள் இனப்பெற்றும் மொழிப்பெற்றும் கண்டு வியக்கிறது உள்ளமில்லாம், உங்கள் இனப்பெற்றும் மொழிப்பெற்றும் கண்டு வியக்கிறது உள்ளமில்லாம், உன்னவளும் பிள்ளைகளும் கதிகலங்கி வாடி நிற்க உறவுகளும் சட்டத்தரணிகளும் உங்கள் பிரிவு கேட்டு ஏங்கி நிற்க, உறவுகளும் சட்டத்தரணிகளும் உங்கள் பிரிவு கேட்டு ஏங்கி நிற்க, சொல்லாமல் கொள்ளாமல் விண்ணுலகம் சென்றதேனோ, சொல்லாமல் கொள்ளாமல் விண்ணுலகம் சென்றதேனோ. உயிரில் கலந்திருந்த உங்கள் உறவுகளின் துயரில் பங்கெடுத்து கண்ணீர் ததும்ப அஞ்சலித்து நிற்கின்றோம். உயிரில் கலந்திருந்த உங்கள் உறவுகளின் துயரில் பங்கெடுத்து கண்ணீர் ததும்ப
அஞ்சலித்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வுகள் தொடர்பிலான பதிவுகளை முறையாக தயாரித்து அமரர் செல்லையா கோடீஸ்வரன் அவர்களின் அருமை துணைவியார் கோணேசரஞ்சிதம் கோடீஸ்வரன் அம்மையாரிடம் சேர்ப்பிக்க மேல் நீதிமன்ற பதிவாளர் பணிக்கப்படுகின்றார். நன்றி.